இப்போ நம்ம கேட்குறோம்ல, இவ்வளோ பெரிய நாட்டை கொடுத்தே பிச்சை எடுக்க விட்ட, பிச்சைக்கார நாடாகிட்டேன், பொருளாதாரத்தில் வளரும் நாடு பட்டியலேயே நாடுல தூக்கிட்டேன், இந்த ஸ்டேட்டை வச்சு என்ன பண்ண போகிற, இதையாவது விட்டு விடுப்பா, அந்த ஒரு கிரவுண்ட் இடவாதங்களுக்கு இருக்கட்டும். இந்தியாவில் அதிகப்படியான மாநிலங்களை ஆள்வது பாரதிய ஜனதா தான். என் தம்பி கேட்டான்ல, ஊழலை ஒழிச்சிட்டியல, லஞ்சம் ஒழிக்கப்பட்டதா, மது மூடப்பட்டதா, முறையான நிர்வாகம் கல்வி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு விட்டதா, மருத்துவம் எல்லாருக்கும் தரமாக தரப்பட்டு விட்டதா, அப்புறம் அப்புறம் இங்கே எதுக்கு நீங்க? அஜித் பவர் மேலே 70,000 கோடி ஊழல் வழக்கு, அவசர அவசரமாக கட்சியில் சேர்த்து அவருக்கு துணை முதல்வர் பதவி, அது பெருமையாக வேற பேசுகிறார் தம்பி அண்ணாமலை கன்னியாகுமரியில். அஜித் பவர் பாருங்க, வந்து சேர்ந்தார் இந்தாந்தைக்கு 3:30 டிப்டி சீஃப் மினிஸ்டர். ஆமாம், ஊர் திருட்டு பைய, ரவுடி பைய, பூரா அதெல்லாம் இருப்பான். இப்போ நம்ம ஒரு பட்டியல் வெளியிடணும், திமுக அமைச்சரோட ஊழல் பட்டியலாம் தம்பி வெளியிடுற மாதிரி, பாரதிய ஜனதாவில் சேர்ந்திருக்க ஊழல் அமைச்சர்கள், ஊழல் பண்ணுற இந்த ரவுடி எத்தனை பேர் சேர்ந்திருக்கான், தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடியில் நமக்கு தெரியும். உன் மேலே வழக்கு இருக்கா, வா கட்சிக்கு வா, நம்ம கட்சிக்கு வந்துடு, உன் மேலே கற்பழிப்பு வளர்ப்பா, அது நல்லது, வா வா வா, பொண்ணு வா வா வா, அங்கேருந்து செஞ்சதை இங்கேருந்து செய்யலாம், வா பாதுகாப்பாக செய்யலாம், வா வேளாண் திருட்டு வழக்கா, திருட்டு வழக்கா, நீ தான் தேவைப்படுற, வா. இப்படி தேடி தேடி பிடிச்சி கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம், கட்சிக்கு பேர் எப்படி வச்சிருக்கான், பார தீய ஜனதா, தீய ஜனதா, பிஜேபின்னா என்ன, பாரதிய ஜொல்லு பார்ட்டின்றான் பேர் அவங்க வைக்கிறாங்க, நானா வைக்கிறேன், நாடு நாடாக ஓடி திருந்தால் நாடு ஓடி என்றும் சொல்லலாம், மோடி என்றும் சொல்லலாம், அவன் தான் சொல்றான், நானா, ஐயோ இந்த பயலுக என்னன்னு தான் சிந்திப்பாங்கன்னு தெரியல, அத்தாடி மீம்சா போட்டு தள்ளுறாங்க, சமக்கு போகுது, ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது இல்லை, அப்போ இந்த மாதிரி காமெடிகள்லாம் நமக்கு அவசியப்படுது, அது மாதிரி அதை எனக்குன்னே பார்த்து அனுப்பிவிடுவாங்க, அண்ணனுக்கு போட்டு விடுது கொடுமை, இதை பாருங்க, அவங்க தமிழ்நாட்டை நம்மளெல்லாம் ஒரு கணக்கில், தென் மாநிலங்களை நம்மளை பொருட்டாக நினைக்கிறது இல்லை, அவனுக்கு இந்தியாங்கிறது என்ன தெரியுமில்ல, இந்தியன் என்பவனே இந்தி பேசுகிறவன் தான், இந்தியாங்கிறது இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான், இப்போ நம்மளை எதுக்கு வச்சுருக்கான்னு நினைக்கிற, வரிக்கு, வாக்குக்கு, வழக்கொல்லைக்கு. இந்த அமித்யா சென்கிற பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு, அவர் ஒரு பேட்டியில், இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக போயிருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக வந்திருக்கும் சொல்றார், அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்துக்குள்ள இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கல்ல, அதான் நான் சொல்றேன்ல, ஒரு நாட்டை ஒரு விவசாயி மகன், ஒரு தச்சர் மகன், ஒரு குயவர் மகன், ஒரு மீனவ மகன், இவங்களை எவனாவது ஆண்டான்னா அவனுக்கு பிரச்சனை தெரியும், நீ இதில் எவனுக்கும் இல்லாதவங்க நாட்டை கொடுத்துக்கிட்ட, ஏன்னா வேலைஞ்சி பொதி பறிஞ்சு ஒரு கற்பிணி பெண்ணை கழுத்து நெரிச்சு கொண்ட மாதிரி, வேலைஞ்சி பறிய போகிற பொதியாக இருக்கிற அந்த இதை போய் அப்படி பொக்கலைன்னு வச்சு பேத்து தூக்கி வீசுகிறானே உலகத்தில், டேய் என் நிலத்தில் நீ நிலக்கரி சுரங்க வெட்டிடலாம்டா, மறுபடியும் நிலக்கரி சுரத்தை தூத்துட்டு இருந்தா விளைநிலமாக மாற்ற முடியாது, பைத்தியக்கார கூட்டத்தை வச்சுக்கிட்டு மாற்று மின்பருக்கத்துக்கு வாயா, ஐயோ அதுக்கு வாயா, சூரிய ஒளிக்கு வாயா, காற்றாலைக்கு வாயா, கடல் அலைகளை தயாரிக்கலாம் வாயா, அதான் ஏன் சூழலுக்கு பாதுகாப்பு, காற்று நஞ்சாகாது, நீர் நஞ்சாகாது, நிலம் கெடாது, தயவு செய்து வாயா, என் விளைநிலத்தை பறிக்காதையா, 130 கோடி மக்கள் ஆயிடுச்சு, உனக்கான உணவு தேவையிருக்கா, நீ என்ன அடித்தாலும் தாங்கிறியே, என்ன அடித்தாலும், ஏப்ரல் மே மாதம் வந்துருச்சா தண்ணியிலேன்னு குடத்தை போட்டு நிற்கும் போது திட்டிக்கிட்டு தான் இருக்கேன், இந்தவங்களுக்கெல்லாம் ஓட்டை போட்டு அப்படின்ட்டு, மழை பெஞ்சு நெல் கொள்முதல் செஞ்சு அதை போட்டு மூடுறதுக்கு தார் பாய் போட்டு மூடி வைக்கிறேன், அது காற்று தூக்கி போட்டுடுது, மழையில் நினைஞ்சு முளைச்சி போடணும் கத்துறேன், நீங்கள் ஏன்டா திமுக கோட்டு போட்டவங்க, ஏய் அப்போல்லாம் ரோசை வருது, மறுபடியும் மறந்து அதே தான் போட்டுறேன், திருப்பி 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 திருப்பி, தீமையை தந்தவனையவனோ அநீதியை தந்தவனையவனோ அவனுக்கே ஆதரவழிச்சு ஆதரவழிச்சு நாசமாக போச்சு, எவ்வளவு அடித்தாலும் என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான்டா, அதில் ஒருத்தன் சொன்னால் இவன் ரொம்ப நல்லவன்டா, எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான், அது மாதிரி இந்த இனம் ரொம்ப நல்ல இனம், எவ்வளவு அடித்தாலும் தாங்குது, இந்த 1000 ரூபாய்க்கு எல்லாம் நம்ம அக்கா தங்கச்சி
பெரியம்மா சின்னம்மாலாம் 1000 ரூபாய் கையேந்தணும். அது செப்டம்பர் 15 அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து விளம்பரம். அதுவும் கால கொடுமை, நான் என் வீட்டிலேருந்து கிளம்பி வர பக்கம்தான் வேணும்னே அதிகமாக விளம்பரம் வச்சுருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் 350 கோடிக்கு, 500 கோடிக்கு சோறு, எத்தனை கோடிக்கு அது. கல்யாண மண்டபமா கருணாநிதி பேர், நூலகமா கருணாநிதி பேர், அப்புறம் என்ன பண்ணிருக்கு, பல்நோக்கு மருத்துவமனையா கருணாநிதி பேர். பொருத்தமான பேர் டாஸ்மாகுக்கு கருணாநிதி குடிப்பகம் அப்படி வைக்கலாம். சாலையா ரோடா சுடுகாடா, நான் எல்லாத்தையும் மாதிரி கருணாநிதி நாடு, இது கருணாநிதி வீடு, நாடு கருணாநிதி வீடு, அவ்வளவுதான். ஒரு குடும்பம் வாழ்வதற்கு ஆள்வதற்கு எல்லா பயலும் சேர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கான். இதுதான் பைத்தியக்காரத்தனம். கால கொடுமை, என்ன செய்யறதுன்னு புரியல. மணிப்பூரில் அவர் சொன்ன மாதிரி, பேராயர் அவர்கள் சொன்னது மாதிரி, மணிப்பூரில் நடக்கிறது ஐயா கல்லு நல்லசாமி கூட சொன்னாங்க, மணிப்பூரில் தானே நடக்குது அப்படின்னு நினச்சி நம்ம இருந்துட முடியாது. நாளைக்கு நம்ம வளத்தை திருட வரும்போது, நம்ம எதிர்த்து போராடும் போது இதே கலவரம் நம்மளையும் திணிக்கப்படும், திணிக்கப்படும், திணிக்கப்பட்டது. நம் உரிமைக்காக போராடிய இடங்களில் வன்முறை ஏவிவிடப்பட்டது. தூத்துக்குடியில் என்ன நடந்தது, அந்த கொலைக்கும் விசாரணை இல்லை, கொடநாட்டு கொலைக்கும் விசாரணை இல்லை, ஆனால் செத்தது உண்மை, கொன்னது உண்மை. எவன் கொன்னா தெரியாது, எதுக்கு கொன்னா தெரியாது. ஆனால் ஈடு இணையில் ஆட்சி 2 ஆண்டே சாட்சி. இதை பேசுறதுக்கு உங்களுக்கு இல்லை மனசாட்சி, வேற என்ன செய்யறது. குறிப்பாக காவல்துறைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வரும்போது நானும் காவல்துறை அதிகாரிகள் தான் நின்னோம். என்ன பெருங்கூட்டமாக அவங்க நம்ம போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. நீங்களாம் அதுக்கப்புறம் தான் வந்தீங்க. அதனால் நான் வரும்போதே கடுமையான வெயில், வெயிலை பொருட்படுத்தாமல் அவங்க இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. அந்த வழியில் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் சும்மா வீணு. ஏன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிறது தான் ரோட்லேயும் பேசுவோம், ரோட்டில் பேசுகிறது தான் வீட்டுக்குள்ளே பேசுவோம். அப்புறம் மறை ஒளிவு மறைவெலாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன பேச போறியா சீமான்னு எனக்கு கேட்டால் நானே சொல்லிடுவேன். ஏன்னா சில அதிகாரிகள் வந்து, அண்ணன் அடுத்து எங்கே என்ன போறீங்க, அதை கண்டுபிடிக்கத்தானுங்க உங்களுக்கு சம்பளம், ஏங்க என்னகிட்டே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இல்லை நீங்கள் கேட்டு அண்ணே ஊருக்கு போகிறீங்களாண்ணே ஊருக்கு அம்மா அப்பா போய் சரி 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 அப்புறம் ரிட்டர்ன் பண்ணு. அது என்ன பண்ணுறது சொல்லுங்கள்.